என்ன இப்படி இருங்க, அதுக்கான முயற்சின்னு சொல்றீங்க, அதை நான் எடுத்துக்கிறேன். நான் மருத்துவர் சையத்திட்ட போறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வந்துடுறேன். திரு அக்னீஸ்வரன், 10.5% ரிசர்வேஷனை கொடுத்து ஒட்டுமொத்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களும் எதிராக போயிட்டாங்க, அதனால இப்போ வந்து இந்த மதுரையில் ஒரு மாநாட்டை நடத்தி ஏதாச்சும் அவங்களை சரி பண்ண முடியுமான்னு ஒரு முயற்சி எடுக்கிறாரு எடப்பாடி அப்படிங்கிறார் அவர். இல்லை சார், அந்த கருத்து வந்து முற்றிலும் பொய்யானது, தவறானது, புனையப்பட்டது சார். அது முடிஞ்சது, எப்பயோ முடிஞ்சு போச்சு. அது தீர்ப்பாயத்தில் வரலங்கிறாரு. 2021 தேர்தல் முடிவில் அது எதிரொலிச்சது. அது வரும்போது நீங்களும் துணை முதலமைச்சராக இருந்தீங்கல்ல, இவ்வளவு நாள் கிடையாதா? புத்தருக்கு போதி மரத்தை, போதி மரம் என்று ஒரு மரமே இல்லை, அரச மரம் தான். புத்தருக்கு அரச மரத்துக்கு கீழே உட்காந்து போகிறதா அந்த ஞானம் வந்த மாதிரி உங்களுக்கு இப்போ தான் தெரியுதா? திருச்சி மாநாட்டுக்கு பிறகுதான் இது தெரியுதா? அது கடந்த பாதை, அது விட்டுருவோம். இன்றைக்கு நான் அண்ணன் பேசும்போது, மரியாதைக்குரிய புகழேந்தி அண்ணன் பேசும்போது சொல்கிறாரு, 4 வருஷமாக மாநாட்டம் நடத்த தெரியாதா? ஆமாம், 4 வருஷமாக வந்து அவர் பொதுச் செயலாளர் ஆளையே, சட்ட போராட்டத்தை நடத்தினாரே, 2 பொதுக்குழு கூட்டினாரே, ஆகையினால் இன்றைக்கு வந்து ஒரு கட்சியினுடைய எழுச்சி மாநாட்டாக மாநாட்டை கூட்டுறாங்க. இது 6 மாதத்துக்கு முன்னாடி அறிவிச்சுட்டாரு. சென்னை மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு விட்டுருக்குதே. ஆக இவ்வளவும் கடந்து போனதுக்கு பிறகு இல்லை இல்லை இதுக்கு 10.5 தான் அப்படின்னு சொன்னா, இந்த ஆகாதவங்க கைப்பட்டா கால்பட்டா குத்தம்ன்ற மாதிரி இன்னைக்கு அவங்க சொல்றாங்க. தென் மாவட்டத்தில் தனக்கு செல்வாக்கு இல்லை என்கிற இடத்துல இருந்து அதை நிரூபிக்க ஒரு முயற்சி எடுக்க வேண்டிய தேவையில நீங்க இருக்கீங்கிறார் அவர். அதுல 10.5 கூடுதலான ஒரு இதாக சுமையாக மாறி போச்சு. அது தேவையில்லை. ஒருவேளை முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவர்களும் அண்ணன் புகழேந்தி அவர்களும் இந்த மாநாட்டை வந்து நீங்க நெல்லையில் நடத்த சொன்னாலும் எடப்பாடி வந்து அதுக்கு ரெடி. ஆகையினால அவருக்கு வந்து கற்றவருக்கு எந்த நாடும் சொந்த நாடு தான். அந்த மாதிரி தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலர் ஆகிட்டாரு. நீங்கள் துணை முதலமைச்சராக இருக்கிற போது அந்த கட்சியில 1.5 கோடின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப 2 கோடியே 4000 பேர் ஆக்கிட்டாங்க. அப்படி இருக்கிற போது நீங்க இப்ப என்ன சொல்றீங்கன்னா, ஏதாவது ஒண்ணு அப்ப அண்ணன் சொல்றாருல, தேனி மட்டும்தான் அவர் வெற்றிகரமாக ஜெயித்தார்கள். ஆமா, நீங்க ஜெயிச்ச போது அதுல உங்க சொத்து விவரத்தை கொடுக்கலன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் ஆதரவு இருந்துச்சுங்கிறாங்க. அது நீங்க டாக்குமெண்டேஷன்ல சொல்றது இல்ல, மக்கள் ஆதரவு இருந்துச்சா இல்லையான்றது தேர்தல் ஆணையம் சொல்லும். தேர்தல் ஆணையம் சொல்லும். ஆனா அந்த தேர்தல் ஆணையம் சொல்லிதான் வெற்றி அறிவிக்கப்பட்டுச்சு. அதுதான் அந்த மக்களுக்கு தெரியாதல, ஃபார்ம் 26 வருமான வரியை காட்டலன்னு மக்களுக்கு தெரியாதே. இவர்களுக்கு அவர்கள் போட்டு போட்ட மக்களையே இவர்கள் ஏமாத்துறாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலயும் தோல்வி. ஆனா நாங்க தேனியில மட்டும் வெற்றி பெற வச்சாங்க. தோல்வி வெளியேறாப்பாடு கை கழுவு போறப்ப இல்ல இல்ல சாப்பிட்ட பிறகு அந்த ரசம் சரியில்லை சொல்லக்கூடாது. ரசம் சாப்பிட்டு ரசம் சரியில்லை உப்பு இல்லைன்னு சொல்லணும். அந்த மாதிரி தான் திரு ஓபிஎஸ் அவர்கள் எல்லா 4.5 வருஷம் பதவி அறிவிச்சிட்டாரு. அனுபவிச்சதுக்கு பிறகு சொல்றாரு இது பிரதமர் ஆட்சி கவிழ்ந்துட கூடாதுங்கிறதுனால அந்த அக்கறையோட இருந்தோம். எவ்வளவு நல்ல எண்ணம், எவ்வளவு நல்ல எண்ணம். சரி, ஆட்சி கவர கூடாது, நீங்க இருந்தீங்க, நான் மதிக்கலமே கிடையாது. ஆட்சி போனதுக்கு பிறகு நல்லெண்ணமே கிடையாது அவருக்கு. அது இருந்திருந்தா அவர் நீ போய் சேர ஆயிருப்பாரு. இல்ல, அது இல்லாத ஒருத்தர் நீங்க சேர்ந்து வச்சிட்டு இருந்தீங்க. இது என்ன லட்சுமிபுரம் கிணறா? அது ரைட் சார். அது அதிமுக. அது இல்லாத ஒருத்தர், அது இல்லாத ஒருத்தர் நீங்க வச்சிட்டு இருந்தீங்க. அப்படி வந்ததற்கு பிறகாவது 75 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 66 பேர் ஜெயிச்சாங்கல்ல, 66 பேர்ல இன்னைக்கு 4 பேர் தான் உங்களோட இருக்காங்க. அப்போ நீங்க ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற போதும் இந்த நிலைதான். நீங்க வெளியில வந்து முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி நண்டி எதிர்க்கட்சி தலைவர் ஆனதுக்கு பிறகு அதே நிலைதானே. அப்ப எங்க இருந்தாலும் என்ன, அவ்வளவுதான். மதுரையில வேற ஒன்றும் இல்லை, எதையும் மீட்பதற்கோ யாருக்கும் சொல்றதுக்கோ தகவல் இல்லையா? அங்க திரு டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் சமூகம் சார்ந்து ஒரு வலுவான இடம் அங்க இருக்கு அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து தான். பெரும்பாலும் எனக்கு இந்த ஜாதி மதம் பிடிக்கவே பிடிக்காது சார். அதையும் தாண்டி நான் இன்னொன்னு சொல்றீங்க, வேட்பாளர் மட்டும் என்ன சமூகம் பெருசுன்னு பார்த்து தான் போடுறீங்க. அது அது மக்கள் பார்வை, இவங்களுடைய பார்வை. அது எனக்கு அந்த பார்வையே இல்லை சார். வேட்பாளர் உங்க பணிக்கு வர்ற சார். நீங்க வந்து திரு டிடிவி தினகரன் அமமுகவினுடைய தலைவர், அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவர்கள், நான் கேட்கிறேன், அப்படியே சேர்த்ததெல்லாம் சேர்த்தீங்க. நீங்க வந்து திரு திருமதி வி கே சசிகலா அவர்களையும் சேர்த்துக்கலாமே. நீங்க திருச்சியில மாநாடு போட்டீங்க பாருங்க, அப்ப ஏன் திரு டிடிவி தினகரன் வரவில்லை? அப்ப ஏன் திருமதி சசிகலா சொல்லிட்டாங்க? சரி, அறிவிப்பு உங்களுக்கு, ரெண்டு பேரும் சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறோம்னு டிடிவி சொல்லிட்டாரு. அப்ப அவங்க ஏற்கனவே தென் மாவட்டங்கள்ல வலுவா இருக்கிறோங்கிறத தேர்தல் முடிவுலயே அவர் வாங்கி வச்சிருக்காரு. வாக்கு சதவீதமா இருக்கு குறைஞ்சபட்சம். அப்ப இது ஒரு சிக்கலா அதிமுகவுக்கு மாறுது. அப்ப அங்கே போய் நம்ம
கரத்தை வலுப்படுத்தும், இல்லைனா இருக்கக்கூடிய பிஜேபிக்கு மற்ற கூட்டணிக்கெல்லாம் இல்லை இல்லைங்க என்கிட்ட பலு இருக்கு பலு இருக்குன்னு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இடம் வருது இல்லை சார். அதிமுகவை பொறுத்தளவில் இந்த சில கட்சிகளுக்கு நாங்கள் வலுவோடு இருக்கோம் வலுவில்லாமல் இருக்கின்ற காட்ட வேண்டிய அவசியம் இல்லை சார். அந்த கட்சி தனி பாதையில் போய்கிட்டு இருக்குது அப்படித்தான். அது ஒரு கடைசி தொண்டனும் அங்கே வந்து பொதுச் செயலர் ஆகலாம், மற்ற கட்சியில் அப்படி ஆக முடியுமா, சாத்தியப்படுமா? உண்மையான ஒரு ஒரு இறையாண்மையை வச்சிருக்கிற கட்சியா நான் பாக்குறேன், அது இருக்கட்டும். இப்ப நான் கேட்பது அண்ணன் புகழேந்தி அண்ணன் அவர்கள் நினைப்பது வந்து அவங்க பேசுறாங்களே ஒழிய செயல்பாட்டுக்கு வரவில்லை. எடப்பாடி அதிகமாக பேச மாட்டாரே ஒழிய செயல்படுகிறார். ஒரு கடைசி தொண்டன் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக ஆக முடிகிறது, அதே போல இன்னொரு கடைசி தொண்டனை நீக்கணும், நீக்கினதுக்கு பிறகுதான் இன்னொரு கடைசி தொண்டன் பொதுச் செயலாளராக. யாரை நீக்கணுது? முன்னாள் முதலமைச்சருங்க, மூணு முறை முதலமைச்சரா இருந்தாரு அவரு ஒரு கடைசி தொண்டன் தானே, அவர் முதலமைச்சரா இருந்தாரு, அப்புறம் அவர் நீக்கின பிறகு தானே இப்ப கட்சி. எப்ப திரு எடப்பாடி பழனிசாமி நீக்கினாரு? எந்த கட்சி உங்களை மூன்று முறை முதலமைச்சர் ஆக்குச்சோ அந்த கட்சியை கடப்பாறை வச்சு பூட்டை வச்சு உடைச்சு தஸ்தாவேஜுகளை அவருக்கு நீங்க அங்க என்ன பண்ணீங்க? மூணு முறை முதலமைச்சரா இருந்தவரை பொதுக்குழு வர வச்சு என்ன பண்ணீங்க? சரி, அன்னைக்கு உயர் நீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சுல, அந்த தீர்ப்பு வரைக்கும் உங்களால பொது பொறுத்திருக்க முடியலையா? உங்களுக்கு ஸ்ரீவாரி மண்டபத்துல சேர் போட்டிருந்தாங்கல்ல, நீங்க அங்க போய் உட்காரணுமா அல்லது உயர் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கணுமா இல்ல வந்து நீங்க அதிமுக தலைமை அலுவலகத்தை கடப்பாறை வச்சு உடைக்கணுமா? அப்ப என்ன அதெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு தான் இந்த எடப்பாடி பழனிசாமி உங்களை நீக்குறாரு. அந்த பொதுக்குழுக்கு முதல்ல வந்து சேர்ந்தது யாரு அங்க மேடைக்கு? தேர்தலுக்கு சந்திக்கணும் போகணும் அதெல்லாம் இருக்கு. ஒரு அதிமுக மாநாடு, அது இதனுடைய நோக்கம் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு செய்தி சொல்றது அப்படிதாங்கிறீங்க. அங்க மதுரைக்கோ இல்லனா ஓபிஎஸ் எதிர்கட்சி விஷயங்கள் அப்படிங்கறத தாண்டி அதே நாள் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க. இதுக்கான தேவைகள் இதுல என்ன கேள்வி வருதுன்னா, ஆளுங்கட்சியா திமுக இருக்கு, போராட்டம் அறிவிக்கிற இடத்துல இருக்குதா அல்லது எக்ஸிக்யூட் பண்ற இடத்துல இருக்கா அப்படிங்கிற ஒரு பிரதானமான கேள்வி நீட் விஷயத்துல வருது. இல்ல, இந்த தலைப்புடைய நான் முதல்ல முரண்படுறேன். இந்த 20ஆம் தேதியை வச்சுக்கிட்டு இவங்க மாநாடுக்கு எதிராக நாங்க இதுக்கு தயாரா இருக்கோன்றதுலயே எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. அவர்களுடைய மாநாடு அதுக்கும் இந்த 20ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த மாணவர்களுடைய போராட்டத்துக்கும் துல்லியம் சம்பந்தம் கிடையாது. இது அவசர நிலையில கடந்த ஒரு 2-3 நாட்கள்ல தமிழ்நாடு சந்தித்த அந்த சோகத்தின் வெளிப்பாடு, அதனால் வந்த இந்த மக்கள் மாணவர்களுடைய போராட்டத்துடைய ஒரு வடிவம் தான். 19 வைக்கலாம், 18 வைக்கலாம், 21 வைக்கலாம். வீக் டேஸ்ல மாணவர்களை கூப்பிட்டு ஒரு நாள் லீவ் போட வைக்க, சனிக்கிழமை 19 இல்ல, சனிக்கிழமையும் இன்னைக்கு ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இருக்கு, 20 நாள் நம்ம வெயிலுக்காக லீவ் விட்டதுக்கு அப்புறம் அதெல்லாம் இருக்கிறதுனால மாணவர்கள் போராட்டங்கள், அது உங்க உரிமை. ஆனா ஃபேக்சுவலா பேசுறோம்னா பல போராட்டங்கள் வேலை நாள்ல ஆளுநர் மாளிகை முன்னாடி நடந்திருக்குது, சென்னை ஸ்தம்பிக்க வைத்திருக்கிறோம். இல்ல இல்ல, இது மாணவர்களுடைய போராட்டம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாணவர்களுடைய ஒரு நாள் கல்வியை பாதிக்காம வைக்கிறதுக்காக தான் மருத்துவர் அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி. இளைஞர்கள் கல்லூரியில படிக்கக்கூடியவர்களும் இளைஞர் அணியில இருக்காங்க. அதனால அவர்களுடைய மருத்துவர்கள் வரணும்னாலும் ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு, வீக் டேல ஒரு நாள் லீவ் போட்டு வந்தா நோயாளிகள் பாதிக்கப்படும். அந்த அடிப்படையில தான் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்ற காரணத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கும் மாநாட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. சரி, தேர்தலுக்கு தயாரானதை பத்தி நீங்க விவாதிச்சீங்கன்னா அதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். இது எல்லாமே ப்ரீ பிளான்டு, 20ஆம் தேதிக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நாங்க தேர்தல் வேலை இன்னைக்கு ஆரம்பிச்சோமா இல்ல 6 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம். தொகுதி பொறுப்பாளர்களை போட்டாரு, இதுக்கு முன்னாடி திருச்சியில BLA2 ஏஜென்ட்ஸுக்கான வகுப்பை எடுத்து அவர்களுக்கான செமினார்ஸ் எடுத்து முடித்தாச்சு. அதனுடைய தொடர்ச்சியாக ராம்நாட்ல நடக்குது. மீனவர்களுக்கும் ஒரு சவாலான இடமா இருக்கு. எங்களுக்கு சவால் கிடையாது. 10 மாவட்டங்கள்ல 58 தொகுதிகள்ல 40 தொகுதிகள் திமுக கூட்டணி எம்எல்ஏக்கள் தான், 18 அவங்க கிட்ட இருக்காங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, யாருக்கு நிர்பந்தம் இருக்கு இந்த மாநாட்டின் மூலமாக? அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர் செல்வத்துக்கும் தான் இருக்கு. அவர் தென் மாவட்டத்தை எனக்குன்னு கிளைம் பண்றாரு. எடப்பாடி பழனிசாமி இல்ல, அதிமுக எல்லா மாவட்டத்திலயும் எந்ததான் கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு பேர் 2021 வரைக்குமானது இன்னைக்கு இன்னும் நம்ம டெஸ்ட் பண்ணணும் என்ன ரிசல்ட். ஆனா
இன்னைக்கு பிஜேபியும் தென் மாவட்டங்களே குறிவைக்குது. ராமநாதபுரத்தில் தொடங்குறாங்க, மொத்த பயணமும் இன்னைக்கும் தென் மாவட்டத்தில் தான் 25 சட்டமன்ற தொகுதியை நிறைவேற்றுறாங்கன்னா அப்போ அங்கே களத்தில் நீங்களும் அதை எதிர்கொள்றதுக்கான தேவைகளும் இருக்கத்தானே செய்யுது. கடந்த ஆழம் மாதிரி நகர்ந்து பெற முடியல. நாங்கள் அதுக்காக தான் சொல்கிறோம், நாங்கள் தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் ராம்நாட்டில் வந்து ஒரு கட்சியாக நாங்கள் எங்களுடைய கட்சியை பலப்படுத்தியிருக்கோம், உறுப்பினர்களை சேர்த்துருக்கோம், அங்கே பொறுப்பாளர்களை போட்டிருக்கோம், பிஎல்ஏ2 ஏஜென்ட்டுடைய மாநாடுகளை மண்டல வாரியாக நடத்திட்டு இருக்கோம். இது ஒரு கட்சியாக நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். அவங்க தான் வீக் விக்கெட்ல இருக்காங்க. ஏன்னா நாங்கள் கூட்டணியாகவும் சரியா இருக்கும். 2021 எந்த கூட்டணி இருந்துச்சோ அந்த கூட்டணி அப்படியே இருக்கு. 19ல இருந்து இருக்கு அந்த கூட்டணி, அப்படியே தொடருது. அதுல எந்த மாற்றமும் இல்ல, சலசலப்பும் இல்ல. ஆனா இதே அதிமுக பக்கம் வந்தீங்கன்னா அன்னைக்கு அவர்களோடு இருந்த எடப்பாடி பழனிசாமி இல்ல, ஓ பன்னீர்செல்வம் இன்னைக்கு இல்ல, எடப்பாடி நிக்கிறாரு. பாமக கூட்டணியில இருக்கா இல்லையான்றது அவர்களுக்கு தெரியல. இன்னைக்கு பாஜக மாநில தலைவருக்கு எதிராக அதிமுக தலைவர்கள் பேசுறாங்க, நாங்க தொண்டர்களோடு உறவுல இருக்கோம். இவ்வளவு குழப்பங்கள் யாருக்கு இருக்கு அப்படின்னா அதிமுகவுக்கு இருக்கிறது. தொடர்ந்து எடப்பாடி முன்னெடுக்கக்கூடிய எல்லா போராட்டங்களும் மக்கள் சார்ந்ததுன்னு அவர் வெளியில சொல்லிக்கிட்டாலும் ஒவ்வொரு கட்டத்திலையும் அதிமுக என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக எடுக்கப்படுகின்ற போராட்டம் அது, எங்களோடு மோதுவதற்காக அப்படின்னு அவர் வெளியே சொல்லிக்கிட்டாலும் உண்மை அது இல்ல. மக்கள் அதை புறந்தள்ளி விட்டார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய பேனலிஸ்ட்லயே பாத்தீங்கன்னா 3 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறது அதிமுக எங்க கிட்ட இருக்குன்னு சொல்றதுதான். இங்க மக்கள் பிரச்சனை பிரதான பிரச்சனை அல்ல இந்த மாநாட்டை பொறுத்தவரையில. இதுலதான் இங்க நிக்குது. அது மக்கள் பிரச்சனை இல்லங்கிறது நம்ம பேசல விவாதிக்கலாம்.